பருப்புக்கள் இருக்கக்கூடாது. செருப்புக்கள் மக்களாட்சி வளர் கொடுங்க, சமதர்ம பூ வளர்க்க, தாய்மொழி தமிழே தேடி வரும் கல்வி சூழமாக தெரிஞ்சா தாய்மொழி தமிழே தேடி வரும் பட்டாக நான் இருப்பேன். மக்களுக்காக சபை துறப்பேன். கட்சி படிவளை விட்டுவிட்டு நாங்கள் கொள்ளையடித்த படங்கள் 30 கோடி இருக்கும், 1000 கோடி அடித்தாலும் நாங்கள் திருப்பி வரப்போவது இல்லை என்றாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருப்பி வரமாட்டோம். ஆனால் கொஞ்சம் பயபக்தியோடு இருக்கின்றோம் என்றதை கண்டுபிடிக்கவில்லை. எடுத்தாச்சா இப்போ வர சீர நலத்தரவிடத்து கருத்து வேலை கற்புறம் பெற்றாவை நதி ஏ திருடராய் மாறிவிட்டாய், மக்களையே கொள்ளையடித்தாய், திருடராய் ஏண்டா வந்தான் நாயே என்று கேட்க முன்னால் நீ ஆட்சியை விட்டு உன் குடும்பத்தை அட்ரஸ் இல்லாமல் ஓடிப்போ. எப்படி எப்படி துன்பம் இல்லை இது போட்டு காட்டு ரஜினி ரஜினி மனிதனும் மனிதனா இல்லை அவனாயா மனிதன் மக்களை சேரல சார். என்ன விஜயகாந்த் மாதிரி பேசினீங்க? ரஜினி ரஜினி கிடையாது, விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் அவர் வடிப்பாங்க தச்சிருவாங்கல்ல சீர் தலைவர் விஜயகாந்த் ஆப்ப வச்சிருவாங்கல்ல அவர் வேஸ்ட் ஆச்சு அவரு நம்பி பேசி விஜயகாந்த் அதான் தத்துருவாங்க போல இருக்கு அவங்கள வெரி கேர்ஃபுல் அவருக்கு தண்டனை அவளுக்கு கட்சி கிடையாது. அது என்பது பொம்பளை ஆட்சி கொடுத்து பாவம் ஜெயிக்க வச்சிருச்சு அவரு. இப்போ வந்து அவர் ஆட்டார் அங்கே பயிரலாம் தர்பால சிங்கம் ஆனால் போட உள்ள பங்கம் கட்சிக்கு ஆனால் குங்கம் வச்சுக்கோ இடத்தில் அது புட்டுக்கள் ஆகாது நெட்டுக்கள் வரது தெரியாது சிட்டுக்கள் வராது விட்ட ஆனால் பட்டுக்கோள் போல் பேச்சுக்கள் வரும் திறமையாளர்கள் இருப்பார்கள். உன்னை மாதிரி புறம்போக்கள் கட்டுறது கூடாது விஜயகாந்தை சிறப்பாக அட்டத்துக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு எல்லாம் கேசத்தை போட்டு நாளை வாழ்க்கை ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கட்டி போகலாது ஒரு கட்டி ஒரு போட்டு அடிக்கிறதுக்கு தேர்தலாக பேச வச்சு